அரசியல்வாதி ஆவதற்கும் உயரிய அரசு வேலைக்கு உள்ள சூரியனின் சுபத்துவத்தின் வித்தியாசம் ஏற்கனவே இதை பத்தி நிறைய சொல்லியாச்சுமா, ஒரு மைனூட் வித்தியாசம் தாமா. இந்த பாருங்கம்மா, 5 வருஷம் இதை லேசா புரிஞ்சு கேட்கறதுக்கு தமாசா இருந்தாலும் உண்மையை சொல்லிடுறேன். 5 வருஷத்தை பொறுத்த தடவை கப்பன் டவுன் தசை வருதா அவர் அரசியல்வாதி. 35-40 வருஷம் சீரான தசை வருதா, கேட்கறதுக்கு சிரிப்பா கூட இருக்கும். 5 வருடத்திற்கு ஒரு முறை அப் அண்ட் டவுன் தசாபுக்திகள், அதாவது அவயோக தசாபுக்திகள் வருதா. நான் இப்படித்தாமா கண்டுபிடிக்கிறேன். ஜோதிடம்ன்றது கொஞ்சம் லாட்டரல் திங்கிங். 5 வருடத்திற்கு ஒரு முறை நானே கேட்டிருக்கிறேன், அரசியல்வாதியா இருக்கிறீங்களா, ஆமா ஐஆர் ஆபீஸ்ல இருக்கிறீங்களான்னு கேட்டிருக்கிறேன். 58 வயசு வரைக்கும் அந்த நபருக்கு டோக்கன்ல விழுந்த மாதிரி 31ஆம் தேதி சம்பளம் வந்துகிட்டே இருக்குன்னா அவர் வந்து ஐஏஎஸ் ஆபீசரா இருப்பார். அதுலயும் வேற சில, அதாவது நீடிக்க விதி இல்லைன்னா சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இங்க பாருங்க, லக்னம் குரு சூரியன். இது ஒரு நாள் நம்ம கிட்ட பேசின ஒருத்தர் தான், பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் தான், இன்னொரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரு. இங்கே வந்து சுக்கரனை கூட, ஒரு சுக்கரன் கூட பக்கத்தில் இருந்து ஆனால் அஸ்தமனமாக இருந்தார். இது வந்து ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய ஜாதகம். அதே நேரத்தில் தற்காலிகமாக 5 வருடம் பதவியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அடுத்த 5 வருஷம் தோத்துறாரா, 5 இப்போ தமிழ்நாட்டில் சென்ற முறை ஒரு கட்சி ஜெயிக்காது மறுபடியும் தோற்கும் அப்படின்னு சொன்னேன். மிக நெருக்கமானவர்களுக்கும் தெரியும், அது பப்ளிக்கும் ஆச்சு கண்டிப்பாக. அந்த நீங்கள் அதில் ஒரு மிக பிரபலமான அந்த கட்சியின் மிக உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் என்கிட்ட பந்தயம் கட்டினார். போன 2016 எலெக்ஷன்ல மாநில சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் தோற்றுவிடுவீர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த கட்சியின் உயர்நிலையில் இருக்கிறவர் என்கிட்ட 180 தொகுதி ஜெயிப்போம் குருஜி, 180 தொகுதி ஜெயிப்போம், இந்த தடவை உங்களுடைய கணிப்பு தவறிடும், 180 ஜெயிப்போம் பாருங்கன்னு பந்தயம் கட்டினார். நான் சொன்னேன் தோத்து போயிடுவீங்க, அந்த மாதிரி தான் ஜெயிக்கும். அந்த அமைப்புக்கு இது போன்ற அமைப்புகள் காரணம் என்னன்னா, அந்த நேரத்தில் அந்த கட்சியின் முக்கியஸ்தர்கள் என்கிட்ட வந்துகிட்டே இருந்து ஜாதகம் பார்க்கும்போது அவர்கள் அனைவருக்குமே அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு சம்பாதிக்கிற அமைப்பு இல்லை. ஓப்பனாகவே பேசுவோம், அவர்கள் அனைவருக்குமே, அதாவது சென்ற 2016 தோற்று போன மாநில கட்சியின் அந்த எலெக்ஷன் ஆச்சுனாலே எல்லா ஜோசியத்தையும் படையெடுத்துருவாங்க. ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வு நடக்கும்போது அரசியல்வாதிகளுடைய அப்பாயின்மெண்ட்டும் அரசியல்வாதிகளுடைய இதும் தான் நிறைய கேட்பாங்க. அப்போ அந்த அமைப்பில் போன எலெக்ஷன்ல சம்பந்தப்பட்ட தோற்று போன கட்சியின் முக்கியஸ்தர்கள் அவர்களுடைய ஜாதகங்களை பார்க்கும் பொழுது, அதன் தலைமை அமைப்பை பார்க்கும் பொழுது, அந்த தலைமை அமைப்புக்கு இருந்த அமைப்பை பார்க்கும்போது துல்லியமாகவே சொல்ல முடியும். ஒன்றும் பிரம்ம வித்தியெல்லாம் கிடையாது. அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு நேரம் தெரியல. அப்போ அந்த கட்சி தோற்க போது மறுபடியும் அந்த கட்சியை ஜெயிக்க போது வருகின்ற ஜெயித்த கட்சியின் வேட்பாளர்கள் எம்எல்ஏக்கள்லாம் நின்று அவங்க ஜெயிக்கலாம்னு வரும்போது அவங்க அமைப்புலாம் 5 வருடத்திற்கு ஜாலியாக நல்லா சம்பாதிக்கிற அமைப்பு இருந்தது. ஆகவே இந்த கட்சி ஜெயிக்கும்ன்றதை உறுதியாக சொல்ல முடிந்தது. இதுதான் அந்த தலைமையினுடைய ஜாதகத்தை வைத்து, இந்த ஜெயித்த கட்சியின் தலைமையுடைய ஜாதகத்தை வைத்து பாதகாதிபதி திசை நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு மிகப்பெரிய வெற்றியை இவர் அடையப் போகிறார். அதே நேரத்தில் பாதகாதிபதி திசையில் அஷ்டமச்சனி நடக்கப் போகிறது, அஷ்டமாதிபதி புக்தி நடக்க போகிறது. அப்ப இவர் வந்து இவருக்கு உயிருக்கு ஆபத்துன்னு நிச்சயமாக கணிக்க முடிஞ்சது. அது ஒன்றும் பெரிய கிடையாது. இந்த முறையும் இப்படித்தான். நீங்க வந்து அரசியல்வாதியும் அதிகாரியுடைய ஜாதகத்தை பார்க்கணும்னா அதிகாரி என்றென்றைக்கும் அதிகாரியாவே இருப்பார். அவருக்கு நீடித்த வருமானம் அவருக்கு அந்த 60-58 வயசு வரைக்கும் வந்தே தீரும். அப்ப ஒரு 35 வருஷம் நீடித்த நல்ல ஜாதகத்தை கொண்டவர் அரசு அதிகாரியாக இருப்பார். இன்னொன்னு, அரசு அதிகாரி ஜாதகத்துல ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு, அரசு அதிகாரியாக இருப்பவருடைய ஜாதகத்துல ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு நீடித்த சுபத்துவ அமைப்புகள், அடுத்தடுத்த தசாபக்தி அமைப்புகள். அரசியல்வாதி அமைப்புல 5 வருடங்களுக்கு ஒரு முறை ஜிக்சாக் அமைப்பு திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கும். உயர்நிலை எப்பேற்பட்ட அரசியல்வாதியும் பாருங்க, ஒரு 5 வருஷம் நல்லா இருக்கிறாரு, அப்புறம் 5 வருஷம் டல் ஆயிடுறாரு, மீறி போனா 10 வருஷம் நல்லா இருப்பாரு, திரும்ப ஒரு 10 வருஷம் விழுந்துக்குவார். இந்த மாதிரியான ஏற்ற இறக்க அமைப்புகளோடு அவயோக தசாபக்திகள் வரும் பொழுது, அப்ப டாப் மோஸ்ட் ஆளுங்களுடைய தசாபக்தி அமைப்புகள்ல அவயோக கிரகங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை கணித்து ஒரு துல்லியமான இதுன்னு வந்துட்டாலே நீங்க இப்படித்தான் கணிக்கணும். சூரியன் எந்த அளவிற்கு அதிகமான சுபத்துவத்தோடு இருக்கிறார், அந்த சூரியனின் சுபத்துவம், சூரியன் சுக்கரனையும் மஸ்தகம் செய்து குருவின் பார்வையில் இருக்கும்போது இவர் உயர்நிலையில் இருக்கிறார். சூரியன் சுக்கரனை மட்டும் அஸ்தகம் செய்து சிம்மம் குருவின் அமைப்பில் இருக்கும்போது இவர் 2ஆம் கட்ட உயர்நிலையில் இருக்கிறார். இப்படித்தான் நீங்க பியூன் வரைக்கும் வரணும். ஆகவே அரசியல்வாதி ஆவதற்கும் உயரிய அரசு வேலைக்கும் உள்ள சூரியன் சுபத்துவத்தின் வித்தியாசம் இப்படித்தான். சூரியனுடைய சுபத்துவத்தை நீங்க சுக்கரன் குருவுக்கு ஏற்றாற் போல எடுத்துக்கணும்.
பியூனுக்கு கூட சூரியனுடைய சுபத்துவம் இருக்கணும். சூரியன் கடை நிலையிலிருந்து அவர் சுபத்துவமா இருக்கும்போது அவர் பியூனாக அரசாங்க சம்பளத்துல அவர் இருப்பார். ஆகவே சூரியனுடைய சுபத்துவத்தை நீங்கள் சந்திரன் 180 டிகிரியில் இவர் பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கின்ற சூரியனுக்கும் சந்திரனுக்கு வள்ளல்பரை சந்திரனுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கின்ற சூரியனுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, இப்போ இங்க பாருங்க, இது மிக உயர்நிலையில் உள்ள ஒரு அமைப்பு. இரண்டு குருக்களோடு சூரியன் சேர்ந்திருக்கிறார். இவர் ஐஏஎஸ் ஆபிசர். சரியா, இங்கே ஒரு சுபத்துவத்தை நீங்க கேட்ட சுபத்துவத்தின் அதிகாரி அமைப்பு இது. இதுலேயே நீடித்த தசாபக்தி அமைப்புகள் அதிகாரியமும் அவயோக கிரகங்கள் வலுத்து 5 வருடங்களுக்கு ஒரு முறை இதா ஏற்ற இறக்கங்களோடு வருகிறவர் அரசியல்வாதியாகவும் இருப்பார். அதை ஈஸியா ஒரு ரெண்டு பேருடைய இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்ப இங்க இவர் தேய்வரை சந்திரனுடைய 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். ஐஏஎஸ் ஆபிசரோட குறைவான நிலையில் இருக்கின்ற அதிகாரியுடைய அமைப்பு இதையும் இப்ப இதை நெருங்க 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 நீங்கள் இவருடைய தகுதியை நீங்க குறைச்சிக்கிட்டே போகணும். இங்கே சூரியன் சுபத்துவமாகத்தான் இருக்கிறார், ஆனால் அமாவாசை சந்திரன் வந்து அவரை வந்து இருள் நெருங்கி கொண்டே இருக்கிறது. சரி, இங்கே இவர் ஒரு சாதாரண கிளர்க்கு அமாவாசை சந்திரன், ஆனால் சூரியன் அங்கே இருக்கிறார், சுக்கரன் அங்கே இருக்கிறார். சிம்மத்தையும் இங்கே குரு பார்ப்பார் இல்லையா, சிம்மத்தையும் குரு பார்ப்பார். சாதாரண கிளர்க்காக இருப்பார், பியூனாக இருப்பார். ஆகவே சந்திரனுடைய 180 டிகிரி அளவுகளையும் சூரியன் சுக்கரன் குரு இவர்களோடு சேர்ந்திருக்கின்ற சுபத்துவ அளவுகளையும் வைத்து உங்களால் ஒரு அதிகாரியின் தராதரத்தையும் அவரே அரசியல்வாதியாக எப்படி இருக்கிறார் அப்படின்றதையும் நீங்க கண்டுபிடிக்க முடியும். சரியா, வணக்கம் குருஜி. மிதுன லக்னத்திற்கு ராகு யோகாதிபதி என்று, ராகு யோகாதிபதி இல்ல பயங்கர யோகாதிபதி என்று கூறும் தாங்கள் அதில் சூரிய சந்திர செவ்வாபக்திகள் சிறப்பாக இருக்காது என்று கூறுகிறீர்கள். இந்த விதிக்கு விதிவிலக்குகள் உண்டா? விதி எல்லாத்துக்குமே விதிவிலக்கு இருக்கு. சூரிய சந்திர செவ்வாய் மூன்றுமே சுபத்துவமா இருக்கணும் அப்படிலாம் இருக்காது. ஒரே நேரத்துல 3 கிரகங்கள் அதிக சுபத்துவமாக இருக்கவே இருக்காது. இதுல என்னன்னா, ராகுவிற்கு ஆகாத கிரகங்கள் 3. ராகு இருள் கிரகம், ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் அவருக்கு ஆகாது. மிதுன லக்னத்துக்கு 6 குடையவர் செவ்வாய், அப்ப அந்த 3 கிரகங்களும் அவருக்கு ஆகாதுன்றது ஆயிடுது. ராகு எந்த நிலையில இருந்தாலும் இதை மட்டும் சரியா புரிஞ்சுக்கங்க, ராகு 14.5 வருஷம் யோகத்தை தந்தால் கடைசி 3.5 வருஷம் புத்தி சூரிய சந்திர செவ்வாய் புத்தியை அடிவிட்டுரும். ராகு 14.5 வருஷம் கஷ்டத்தை கொடுத்தா கடைசி 3 புக்திகள்ல ஓரளவுக்கு நல்லதை செய்வார். ஆனால் ராகு இதுதான் ஒரு சூட்சமம், சுக்கர புக்திக்கு அப்பாலே வந்து ஒரு அடுத்த குரு திசையுடைய பிளஸ் மைனஸ இந்த 3 வருஷங்கள்ல ராகு கொடுப்பதற்கான ஆரம்பங்களை செய்வார். மிதுன லக்னத்திற்கு ராகு மகா யோகர், ராகு எந்த நிலையில் இருந்தாலும் கெடுதல் பண்ண மாட்டார். ஆயினும் அவரே பூர்ணமாக செவ்வாய் சனியின் சம்பந்தத்தை மட்டும் பெறும்போது கண்டிப்பா கெடுதல் செய்வார். உதாரணமாக 6ஆம் வீட்டில் விருச்சிக ராகுவாக செவ்வாய் சனியுடன் இணைந்திருக்கும் போது அதே மிதுன லக்னக்காரனா ரோட்டு கொண்டு வருவார். எல்லாவற்றிற்கும் விதியும் விதிவிலக்குகளும் இருக்கிறது. மிதுன லக்னத்திற்கு ராகுனா யோகர்தா இல்லேன்னு சொல்லல. அவர் 6ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்து, சனியோட சேர்ந்து செவ்வாய் சனியின் பார்வையில, 9ஆம் வீட்டில் இருக்கின்ற சனி 10ஆம் பார்வையாக மிதுன விருச்சிகத்தில் இருக்கின்ற செவ்வாயோட இருக்கின்ற ராகுவை பார்த்தா ராகு தசம் அதே மிதுன லக்னக்காரன பிளாட்பாரத்துக்கு கொண்டு வரும். ஆகவே எல்லா விதிக்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன. அந்த விதிவிலக்குகளை எங்கே விதியையும் எங்கே விதிவிலக்குகளையும் பொருத்தி பார்ப்பது அப்படிங்கறத வச்சுதான் நீங்க பலன் சொல்லணும். இந்த விதிக்கு விதிவிலக்கு, அப்படி ஒரு விதிவிலக்கு சூரிய சந்திர செவ்வாய் திசையில் நல்லா இருக்காதுன்னா லக்னாதிபதி எந்த நிலையிலும் வலுத்திருக்கணும். எல்லா விதிவிலக்குகளுக்கும் லக்னாதிபதி வலுவாக, லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார், லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார், லக்னாதிபதி சுபத்துவமா இருக்கிறார். எந்த ஒரு விதிவிலக்குக்கும் பாவ கிரகங்கள் அவயோக கிரகங்கள் கெடுதல்களை செய்யக்கூடிய நிலைமையில இருக்கும்போது லக்னாதிபதி லக்னம் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில நீங்கள் அதை தாங்குவீர்கள். உங்களால் கிரகங்கள் தரும், மற்ற கிரகங்கள் தரும், ராகுதசீல நான் இப்ப சொன்ன மாதிரி சூரிய சந்திர செவ்வாத புக்திகள் தரும் கெடுபலன்களை லக்னாதிபதி தாங்குவார், தாங்கி பிடிப்பார். நீங்கள் தாங்குவீர்கள், அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு தாங்குறபடி இருக்கும். லக்னாதிபதியின் வலுவே லக்ன பாவகத்தின் சுபத்துவமே, லக்னாதிபதியின் சுபத்துவம் லக்ன பாவகத்தின் சுபத்துவமே, லக்ன அதிபதியின் சுபத்துவமே உங்களை எவ்வளவு பெரிய பொசிஷன், எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க அப்படிங்கறத காட்டுது. ஆகவே ராகு திசையில் சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் தருகின்ற கெடுபலனை நீங்கள் தாங்கக்கூடிய அமைப்பிற்கான விதி விலக்குனா, 1 அந்த கிரகங்கள் சுபத்துவமாக இருப்பது, நெருங்கிய சுபத்துவமாக நல்ல அமைப்புல நான் சொன்னதை போல 3, 6, 10, 11ஆம் பாவகங்கள்ல நட்பு வலுவில் மட்டும் இருப்பது, அது ஒரு விதி. அல்லது உங்களுடைய லக்னாதிபதி எத்தனைக்கெத்தனை சுபத்துவமாக, லக்னமும் சுபத்துவம் லக்னாதிபதியும் சுபத்துவம் என்கிற போது அவயோக கிரகங்களின் தசாபுக்திகள் உங்களை எறும்பு கடித்தார் போல, ஒரு சின்ன விஷயத்தை மட்டும்தான், எறும்பு கடிக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் செய்து விட்டு போய்விடும், அவ்வளவுதான். சரியா,